இந்த நாட்டில் நிம்மதியே வாழ முடியுதாடா? ஒரு மீன்னா வந்து பூச்சி பூச்சி வீட்டில் வச்சுக்கிறானுங்க, நாங்களும் ஜாலியாக கடலில் வாழலான்னு பார்த்தா என்ன பூச்சி பூச்சி வீட்டிலே போட்டுறானுங்க இந்த மனுஷனுங்க. இவனுக்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும், என்னடா உளறிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக கடலில் திரிஞ்சிட்டு இருக்கு, அதை வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்க போட்டு போட்டு ஒரு பானையில் அடைச்சி விட்றாங்க பார்த்தீங்களா. அதுலேருந்து எப்படி இந்த மீன் தப்பிக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமோட கதை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும் நினைக்கிறேன். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம இப்பயே வந்து லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்படி பண்ணிங்கன்னா வந்து இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனுஷங்கிட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ மறக்காம இப்பயே வந்து லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்கானுங்க நினைக்கிறேன், இல்லை இருக்க ப்ரெட்டை சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே இருக்கிற ப்ரெட்டை மட்டும் சாப்பிட்ருவோம். என்னடா அது எங்க இங்கே பாருங்க, நம்ம கடலில் இருந்தோம். ஸோ நம்மளை கடலில் இருந்து ஒரு இதில் அடிச்சிட்டானுங்க, அது பண்ணாரு, அது ஃபிஷ் அக்வேரியமில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீன் கடை, ஓகேங்களா? ஸோ இப்போ எவனாவது வந்து மீன் கடை நினச்சிவோங்களேன், நம்மளை பிடிச்சி 40 ரூபாய்க்கு விற்றுருவானுங்க நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து அது பண்ணாரு, அது மிஷினை முடிச்சாச்சு. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கேமே ஆரம்பிக்குது. இந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 4 மீன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 4 மீனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ஃபிஷோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க, காசு கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்குது. இங்கே பாருங்கள், தனியாக தவிக்கின்றேன் துணை வேண்டாம் அன்பே போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீனே அவனை வாங்கிட்டு போயிட்டாங்க பாருங்களேன். ஏங்க பாவங்க, எவ்வளோ ஜாலியாக கடலில் இருந்துச்சு, அதை கொண்டு வந்து இந்த பானையில் போட்டால் இந்த மீன் எப்படி வாழ்க்கை எவ்வளோ? ஸோ இப்போ இந்த மீன் வந்து என்ன பிளான் பண்ணுதுன்னா நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுது. ஏன்னா வந்து இந்த பானை ரவுண்டாக இருக்கிறனால உருண்டுகிட்டே போயிட்டு தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு முருகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறாப்புல சரியான மூலக்கார மீனாக இருக்கியா, சரி ஓகே இப்போ நம்ம வந்து இந்த மீன் எப்படியாவது தப்பிக்க வந்து பார்த்தீங்கன்னா உதவி செய்யலாம், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உங்களோட ஆதரவு வேணும். என்னோட ஆதரவு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து லைக் பண்ணுங்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, அப்புறம் கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் சேவ் த ஃபிஷ், ஓகேங்களா? ஸோ சேவ் த ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து மீனை காப்பாற்றுற பயணத்தை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கலாம். என்ன தர மேலே தான் ஸ்டார்லாம் இருக்குது, எங்கள் பாவங்க இங்கே இன்னொரு மீன் இருக்குது, ஆனால் அதோட பவுல் வந்து பார்த்திங்கன்னா உருண்டையா இல்லை பார்த்தீங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீனால் தப்பிக்க முடியும்னு நினைக்கிறேன். அந்த மீன் இப்போ பார்த்துட்ருக்கோம், ஆனால் படுபாவி என்னை விட்டு போறியாடா, நல்லா இருப்பியாடா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், என்ன பேச்சு பேசுகிற மாதிரி, கண்ட்ரி ப்ரூட் அதெல்லாம் ராசி வேணும்டா ராசியை. ஓகே, என்ன தராது, ஓ கீழே மேட் இருக்கு போல், ஸோ அதனால் பவுல் உடையாது நம்மளுக்கு. ஏதோ ஒரு இடத்துல நம்ம இந்த மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல எங்கேயோ பெரிய மச்சம் இருக்குங்க, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கீழே குதிக்குது, கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேட் இருந்து தப்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம எப்படியாவது இந்த வீட்டை விட்டு தப்பிக்கணும், இதான் வீட்டோட டோர் நினைக்கிறேன். எப்படியாவது வெளியே போய் கடலில் போயிட்டு நம்ம வந்து மற்ற மீன் கூட சேர்ந்து அழகாக வாழ்க்கையை வாழ வேண்டியதான். ஐயோ ஆரம்பமே தடங்கலாக இருக்கேடா, ஏன்டா கதவாண்டா போகலான்னு பார்த்தா கதவுக்கு பின்னாடி அமுச்சு விட்றாங்களே. ஓகே, இந்த ஹவுஸ் ஓனர் வந்துடக்கூடாது, ஹவுஸ் ஓனரே கொஞ்சம் லேட்டாக வாடா, வந்தான்னு வச்சுக்கோங்க என்னை பிச்சியே இது இந்த உருண்டையாக இருக்க பவுல்லேருந்து வேறு பவுலில் போட்டு விட்ருவான். ஓகே, என்னது கட்சினா, வா வாட் எ பியூட்டிஃபுல் ஏரியா, எங்க செம்மையாக இருக்குல்ல, எங்கே பாருங்களேன், ஏண்டா ஏரியா எவ்வளோ அழகாக இருக்குது, ஆனால் உங்கள் மனசு அழகாக இருக்காடா, என்ன பிடிச்சி வீட்டில் போறீங்களடா, சரி வீட்டில் போகிறீங்க சரி, ஒரு பெரிய பவுலில் போட்டு ஒரு பெரிய ஏரியா உண்டா பரவாயில்ல, ஒரு சின்ன பவுலு அது எங்கே பாருங்கள் தனியாக இருக்கேன், பேச்சு துணைக்கு யாரும் இல்லை, நீங்கள் சும்மா என்ன பவுலில் போட்டு நீங்கள் வேலைக்கு போயிடுறீங்க, என் கூட விளையாடுந்தா கூட பரவாயில்ல, அப்பப்போ ஃபுட்டு போடுறீங்க, சில டைம் ஃபுட்டோ போட மாட்டீங்க, என்னடா நியாயம் இது, என்ன மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பவுலில் போட்டு நீங்கள் மட்டும் ஊர் சுற்றுவீங்களா, என்னையும் கூட கூப்பிட்டு போங்களேன்டா, அந்த மனசு இருக்கு அவங்களுக்கு, கண்ட்ரி ப்ரூட்ஸ் இன்னமா விருப்பத்துறாங்க ஒரு மீனை. ஓகே வாங்க, இப்போ நம்ம வந்து ஒயர்லலாம் போக வேண்டியது இருக்குது, இங்கே பாருங்களேன் டெலிஃபோன் ஒயர் போட்டு வச்சிருக்கான் எவனோ வீட்டுக்கு, அதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏரியே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பயணத்தை தொடங்கிட்டு இருக்கோம். பத்து போடா முருகேசா கீழே வந்துட போகிற, டே 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 எப்போ ஜஸ்ட் மிஸ்ஸு கீழே விழுந்திருப்போம், எப்படி தப்பிச்சாச்சு. ஓகே, இங்கே பாருங்களேன் எவன் எவன்டா எவனோ கோகம், இங்கே பாருங்களேன் ரெண்டு ஜோடிகள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, ஹே நாளைக்கு வெளியே போகலாமா, என்னை வாங்கி வீட்டில் போட்டு ஹே நாளைக்கு பார்க்கு போகலாமா பீச் போகலாமா சரி சினிமா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்குங்க. ஏன்டா என்னெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இழிச்ச வயம் இருக்குல்ல, உங்களுக்கு வந்து சுகம் கேட்குதா, சுகம் நான் மட்டும் வீட்டில் கஷ்டப்படணும், இவங்களை சுகமாக வெளியே போவானுங்களாம், இவனுங்களெல்லாம் பார்த்தாலே குச்சி எடுத்து பேக்கில் அடிக்கணும்னு தோணுது. ஓகே பார்த்து 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 பார்த்து, ஓகே இப்போ நம்ம இதுக்குள்ளே வந்தாச்சு.
எப்போ நல்ல வேலை இங்கே ஒரு ஒயர் இருந்துச்சு, இங்கே மட்டும் ஒயர் இல்லை, இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா பரலோகத்துக்கு போயிருக்கும், அதில் டவுட்டே இல்லை. பார்த்துடா பார்த்து உருண்டு போடா உருண்டு போடா. ஆஹா இங்கே பாருங்க, ஏதோ ஒரு மனுஷன் மட்டும் நம்மளை பார்த்தா நினச்சிக்கோங்களேன், ஆ இந்த மீன் அழகாக இருக்கே நான் வீட்டுக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி நம்மளை எடுத்து வீட்டில் வச்சு பானுங்க. யார் மீனாம் பார்க்க மாட்டாங்க, ஓசியில் தான் கிடச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுவானுங்க. யாரும் பார்க்கல, எப்போ எவனோ பார்க்கல, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க டே டு டே ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸியாக இருக்கானுங்க. ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கான் அவங்க பாருங்கள், ஒருத்தன் வந்து ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான், ஒரு கிழமை வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாள் முடிய வந்த நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு இருக்கான். இந்த நாள் தான் இப்போ அவனுங்க வந்து டிஸ்ட்ராக்ஷனில் இருக்கானுங்க பார்த்தீங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயிருக்கு ஆபத்து இல்லை. பார்த்தா எப்போ நல்ல ஒழுங்கு எவனவங்க செடி நட்டு வச்சுருக்கான், அதனால் நம்ம தப்பிச்சுட்டு இருக்கோம். ஓகேக்கே அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காம இப்போ வந்து லைக் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து உயிரோடு இருக்கும். இந்த மீன் பார்க்க பாவமாக இருக்கலாம், ஏங்க ஏங்க லைக் பண்ணாமல் இந்த மீனை கொல்ல முயற்சி பண்ணுறீங்க. ஏய் ஏய் அடங்கொய்யா, ஏங்க 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 எவனோ ஒருத்தர் லைக் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கனால இந்த மீன் செத்து போச்சு. ஏன் எதுக்கு உங்களுக்கு இந்த கெட்டணும், ஏன் ஒரு லைக் பண்ணி இந்த மீனை காப்பாற்றலாம்ல, இது என்ன பண்ணிச்சு உங்களை, இது உங்களை தான் பாவம் பண்ணிச்சா, இந்த பவுலில் எவ்வளோ கஷ்டப்பட்டு அடைஞ்சு கிடைக்குது, லைக் பண்ணுங்க நண்பர்களே. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்து போவோம். டேடே டேடே ஐயோ, ஓகே ஓகே பரவாயில்ல பிரச்சனை இல்லை, ஏங்க எனக்கு தெரிஞ்ச அந்த ஒயரில் போகணும்னு நினைக்கிறேங்க, நான் வர கீழே குதிச்சிட்டேன், நான் அந்த ஒயரில் போல தான் பார்க்குறேன், பட் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்குது. இப்போ எப்படி சொல்கிறது, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டாக கொடுத்து வச்சிருக்கானுங்க, ஏன்னா அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கண்ட்ரோல்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக பண்ணியிருக்கானுங்க. டே 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 பாத்திரா நீ செத்துறக்கூடாது, அழகாக இருக்கிற அந்த மீன். ஆ எஸ் எஸ் ஓகே, இந்த கோல்டன் ஃபிஷ் எப்படியாவது ஏங்க கடல் வந்துருச்சு, அங்கே போகுது கடல் இருங்க, அங்கே கடல் தெரியுதா. ஸோ நம்ம அங்கே போய் குச்சா நம்ம வந்து தப்பிச்சிருவோம், நம்ம இது மற்ற மீன் கூட சேர்ந்து வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாக வாழலாங்க. எப்படியாவது அந்த கடலில் மட்டும் சேர்ந்துடா மீனை, கடலில் சேர்ந்தால் உனக்கு விடுதலை இல்லைன்னுச்சுக்கோ. இந்த மனுஷங்க உனக்கு சோறே போட மாட்டானுங்க, அவனுக்கு மட்டும் நல்லா சாப்பிட்டுருவானுங்க, உனக்கு சோறு போட்டோமா இல்லைன்னு பார்க்க மாட்டானுங்க. நீ செத்தன்னுச்சுக்கோ, நீ எவ்வளோ 40 ரூபாய் இருப்பியா, 40 ரூபா தானே, உன்னை வந்து ஒரு காசாக தான் பார்ப்பானுங்க, உயிராக பார்க்க மாட்டானுங்க. நீ செத்துட்டு நினச்சிக்க, 40 ரூபா மீன் செத்தா நம்மளுக்கு என்ன, இன்னொரு மீனை வாங்கி போட்டுருவோன்னு சொல்லிட்டு அந்த மீனை கொள்ளுவானுங்க. எப்படியாவது தப்பிச்சிடறா, நீ தப்பிக்கணும், நீ தப்பிச்சிடணும், நீ தப்பிச்சு பெரிய ஆளாக வரணும்டா. டே தம்பி ஆடா பாவி கீழே ஊன்ட்டானே, இந்த கேமில் வர எத்தனை ட்ரைன்னு தெரியல, நான் வர கீழே ஊந்துக்கிட்டே இருக்கேன். டே 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 ப்ளீஸ்ரா செத்துடக்கூடாதுரா. ஓகே ரீஸ்பான் ரீஸ்பான் ஓகே வந்தாச்சு, விடிச்சு பேக் டு த ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த கயிறில் போயிடலாங்க. தெரிஞ்சு கீழே குதிக்கத்தாவில் இந்த கயிறில் போனால் தான் சேஃப்டின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து அப்படியே கயிறில் போயிடுவோம். பாத்திரா 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 ஓகே எஸ் வந்தாச்சு. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்து போவோம். சீரும்போ சீரும்போ, என்னது அச்சீவ்மெண்ட்டு அன்லாக்குடு, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி, நான் என்ன சாதனை பண்ணேன் எனக்கே தெரியலையா, நான் பாட்டு உருண்டு வந்துட்டுருக்கேன், அச்சீவ்மெண்ட்டுன்றானுங்க, என்ன அச்சீவ்மெண்ட்டோ யாருக்கு தெரியும். ஓகே இப்போ நம்ம வந்து அப்படியே பார்த்து போவோம். ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ டே பாத்ரா பாத்ரா ஆ ஏ வாணா 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 தள்ளு 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 வெயிட் கரோ வெயிட் கரோ ஐயோ முடிஞ்சிச்சுரா சோழி முடிஞ்சிரா சோழி முடிஞ்சு. ஏண்டா ஏன் ஏங்க எனக்கு புரிஞ்சிச்சுங்க, ஆனால் இங்கே வயிறு இருக்குது. ஸோ இப்போ நான் திரும்ப வரேன்டா வரேன் திரும்ப வரேன் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவலைப்படத்தவல, ஏன்னா இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு படத்தில் வர மாதிரியே ஒரு டைம் லூப் ஓகேங்களா, சமாளிக்க வேண்டியதா. ஸோ நம்ம செத்ததான் நம்மளுக்கு நல்லது, செத்ததான் திருப்பி உயிரோட வர முடியும். ஸோ இது நல்லது தாங்க, இது கெட்டது இல்லை, நல்லது இட்ஸ் நல்லது. ஸோ வந்து நம்ம வந்து இஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுவோம். இஸ் ஓகே இஸ் ஓகே, இந்த தடவை போகிறேன்டா இந்த தடவை போகிறேன்டா இந்த தடவை போல நான் மொட்டைச்சிக்கிறேன்டா மொட்டைச்சிக்கிறேன்டா. ஓகே பார்த்து டே மீன் உன்னை நம்பி மொட்டை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்கேன், நீ மட்டும் கீழே வந்து நினச்சிக்கோ. அடே அடே அடாடா, அப்புறம் அண்ணனை மொட்டடிக்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்கடா, டே எப்படியாவது அண்ணனோட மானத்தை காப்பாற்றிடுறா, பார்த்து போடா பார்த்து போடா. இது வாங்கி தரேன்டா டே, உனக்கு ஃபிஷ்ஷு ஃபுட்டு வாங்கி தரேன்டா, நல்லா ப்ரீமியமாக வாங்கி தரேன், ப்ரீமியம் ஃபிஷ் ஃபுட் வாங்கி தரேன், ஒழுங்காக நீ கடலில் போய் சேர்ந்துரு, அண்ணன் மானத்தை வாங்கி விட்றாத, பார்த்து 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 நோ நோ. ஓகே ஒரு வழியாக நம்ம வந்து ஓரமாக வந்துட்டு இருக்கோம். ஓகே போடா 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 போடா, சிங்கமே வாடா வாடா, சிங்கம் களையிறங்கிடுச்சே, வாட வாடத்தில் வாத்தல வாத்தல வாத்தல, பார்த்து பார்த்து பொறுமையாக போ, பிரச்சனை இல்லை பொறுமையா பொறுமையாக போ. ஓகே எங்கே இருக்கு ஒயரு, ஏ ஒயர் இல்லையா இங்க, ஆ இருக்குங்க இருக்குங்க, அவ்வளோ பாவி எப்படி ஓரமாக போட்டுச்சிருக்கானுங்க பாருங்களா, கண்ணுக்கு தெரியாது மாரி. ஓகே படம் வந்து எப்படி ஒயரை கண்டுபிடிச்சாச்சு, அப்படியே வந்து நீ செக்கில் போக வேண்டியதா தம்பி, பாத்துரா சிப்ஸு வாங்கி தரேன்டா சிப்ஸு. ஆஹா உன்னை நம்பி சவால் விட்டேன் பார்த்தீங்களா, நான் வந்து சவால் விடுறதுக்கு முன்னாடி மொட்டை அடிச்சுட்டு சவால் விட்டுருக்கோம்டா, போறாங்க
ஏங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை வந்துட்டேன் நான் வந்து இது பண்ண அது பண்ண அது ஸ்கிப் பண்ணி வந்துட்டேன் ஏன்னா வந்து நான் எவ்வளவோ ட்ரை பண்ணங்க பட் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா முடிய முடியல எப்படி சொல்கிறது எங்களால் அந்த படத்தில் தெரியுமா எங்களால் முக்கிய ஒருத்தர் சிகரெட் பூசிட்டு இருப்பாரே முகேஷா முகிலா யாருன்னு தெரில எங்களால் முகேஷை காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி தான் என்னால் அந்த லெவலே முடிக்க முடியலங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துனேன் ஓகேங்க அப்புறமா பார்க்குறாங்களாம் மறக்காம இப்போ வந்து லைக் ஷேர் பண்ணி விட்ருங்க ஓகே இப்போ நம்ம வந்து தப்பிடும்டா பார்த்து 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 ஆ இங்கே ஒரு ஒயர் இருக்குது டே 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 ஆடா பாவி ஏன்டா கொஞ்சம் பொறுமையாக தான் போய் தொலையண்டா ஒன்று வேகமாக போகிறான் இல்லைன்னா கண்ட்ரோலுக்கே வர மாட்டான் இவனை வச்சு என்ன பண்ணுறது சரி விடுங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைம் வரோம்ல ஸோ அதனால் அப்படி இருக்குது போக போக பழகிடும் ஓகேங்களா ஸோ போக போக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பழகிடும் ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விடிஜி வில் பிகம் ப்ரோ பிளேயர் இப்போ நம்ம வந்து பார்த்து போவோம் பாத்துரா ஒயர் மேலே ஏறிடுறா பாத்துரா பாத்துரா சிங்காரமே பாத்துரா தெய்வமே ஏறா 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 ஒன்னோடா போடா போடா ஒன்னோட போனா நினச்சிக்கோ உனக்கு விடுதலை இல்லைனா வந்து பார்த்தோன்னா எனக்கு தெரியாதுப்பா அப்புறம் நீ காக்கா கஷ்டப்பட்டு போயிடும் இல்லைன்னு நினச்சிக்கேன் மீன் என்னென்ன சாப்பிடும் நாய் வந்து கவிட்டு போயிடும் ஏன்டா ஏன் இதெல்லாம் வேணுமா ஸோ அண்ணன் சொல்கிறமே கேளு பார்த்துப்போம் போ 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 கமான் 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 பார்த்து ஓகே ஒரு வேலை இங்கே வந்தாச்சு இருங்க இருங்க ஏங்க என்னடா அது பைப்பை போட்டு விட்டான்டா எவனோ ஆத்தி அங்கே ஒரு ஓட்டை இருக்குது அந்த ஓட்டை வழியாக போகலான்னு நினைக்கிறேன் இருங்க அந்த ஓட்டை வழியாக போயிட்டு எப்படியாவது தண்ணியில் மட்டும் குச்சிடணும் டே தம்பி தம்பி பாத்துரா பாத்துரா கமான் கமான் வந்தாச்சு வந்தாச்சு தண்ணியில் குச்சிரு குச்சிரு ரன் 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 ஓடிடு இந்த சுயநல பூமியிலேருந்து தப்பிச்சிரு எஸ் எஸ் ஓகே இப்போ சில இப்போ சில பிச்சார பசங்க இருப்பானுங்க மீனு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஓடி வருவானுங்க நல்லவேளை எவனும் பார்க்கல நம்ம வந்து ஓடிடலாம் பார்த்து 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 போ போ உன் விடுதலை நோக்கி போ போடா 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 குறுக்கொழியில் போடா ஏன்னா குச்சிட போகிறான் கோ வந்தாச்சுங்க எப்படி ஓகே இப்போ நம்ம வந்து இன்னொரு லெவல் ஆடலாம் ஸோ இது லெவல் ஒன் நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்து லெவல் டூ ஆடுவோமா ஓகே கண்டினியூ இப்போ நம்ம வந்து லெவல் டூ ஆடலாம் என்னடா அது ஓ நம்ம வந்து இப்போ இந்த பவுலில் மாட்டிக்கிட்டோமா ஆத்தியோட பாவங்க இந்த மீன் சே கஷ்டப்பட்டு வந்து பவுலில் மாட்டிக்கிச்சா டே தம்பி எப்படியா தப்பிச்சு வந்துடுறா என்னது மீனு நான் வீட்டுக்கு கொண்டு போறேன் ஆனா நாய டே உரா என்ன ஆனா பாவி எங்க ஏதோ ஒரு பைப்புல வந்து நம்மளை பார்த்துனா டே உரா எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன்னு தெரியாதுடா உனக்கு டே கண்ட்ரி ப்ரூட்ஸ் யாரா இவன் யாருன்னா என் உயிரை வாங்குறீங்க ஏங்க எவனோ ஒருத்தவன் நான் சொன்ன தெரியுமா மீனு ஓசில கிடத்து அப்படின்னு சொல்லிட்டு வருவானுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயமுலை வந்துட்டான் பாத்தீங்களா ஏன்டா ஓசினா அப்படியே ஓடி வந்துடுவீங்களாடா ஆஃபர்னாலும் ஓடுறானுங்க ஓசினாலும் ஓடிடுறானுங்க இவனுங்களை வச்சு நம்ம என்னங்க பண்ணுறது நாட்டில் சரி விடுங்க எல்லாரும் நம்மளை மாதிரி இருப்பாங்களா சரி நம்மளே அந்த மாதிரி டைப் பண்ணி வச்சுக்கோங்களேன் ஓகே இப்போ நம்ம வந்து நம்மளே அந்த மாதிரியே நம்ம வந்து குறை சொல்லலாமா ஸோ நம்ம அங்கே இருந்தால் கூட நம்மளும் அப்படி தான் பண்ணியிருப்போம் மீனா சரி நம்ம நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னா அந்த மீன் வந்து அந்த பாட்டிலாம் மாட்டிக்கிச்சு நம்ம வீட்டில் போய் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் ஆனால் அந்த மீனுக்கு தான் என்ன தெரியும் அது எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஓகே இப்போ நம்ம வந்து ரீஸ்பாண்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து திரும்பி ஆடலாம் அப்புறமா பார்க்குறவங்களாம் மறுக்கமைப்பை வந்து லைக் ஷேர் பண்ணி விட்ருங்க இப்போ நம்ம வந்து பொறுமையாக பார்த்து லேசாக போவோம் பொறுமடா 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 தம்பி எப்போ எங்க எனக்கு மூச்சு வாங்குதுங்க அது பிளாக்கா எப்போ நல்ல வேலை இது இதுங்க ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்குது பரவாயில்ல ஒருவேளை வந்தாச்சுல வந்தால் போதுண்டா எனக்கு ஓகே ஒரு வேலையை இப்போ நம்ம வந்து இங்கே வந்தாச்சு ஓகே பார்த்துப்போ பார்த்துப்போ டே கீழே குதிக்கலாமா மேட்டு இருக்கா ஒரு மேட்டு இருக்குது ஓகே ஒரு மேட்டு இருந்தனால இப்போ நம்ம ஏதோ ஒரு பழச்சி வந்துட்டோம் பார்த்து போட தம்பி பார்த்துப்போ பார்த்துப்போ அங்கே ஒரு இது இருக்குங்க அங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது அங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதுதான் செக் பாயிண்ட்டு இதை மட்டும் இப்படி எடுத்துறா எடுத்துடுறா எடுத்துடுறா ஓகே செக் பாயிண்ட் எடுத்தாச்சு ரைட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது இங்கே தான் வழி இருக்கிற மாதிரியே இல்லையே ஏங்க இங்கே ஏதோ ஒரு சுரங்கப்பாதை மாதிரி போகுது பட் அது க்ளோஸில் இருக்குது ஒருவேளை இந்த ஏனியை தள்ளி விட்டால் ஓப்பன் ஆகுமா அப்படிதான் நினைக்கிறேன் நம்ம அந்த ஏனியை தள்ளி விட்டு பார்ப்போமா ஏனி பண்ணி இந்த வரண்டா 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 இந்த ஏனியை போனின்னு சொல்லிட்டு தள்ளி விட்ருவோம் போ 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 தள்ளு 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 கமான் ஓகே அனிமாட்ஸ் கெட்ஸ் ஸோ கெட் ரெடி கோ பார்த்து தள்ளி விடு தள்ளி விடு தள்ளி விடு ஊந்துச்சு ஓப்பன் ஆயிடுச்சு என் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் வந்துருச்சு இந்த இருட்டிலேருந்து வெளியே வந்துட்டேன் ஓகே செக் பாயிண்ட்டை வர வந்துருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சந்தோஷத்தை கொண்டாடணுமா லைக்கை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே இப்போ வாங்க கீழே போவோம் ஏங்க அங்கே ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் குச்சிடலாமா நீ பார்த்துடா தம்பி எங்க அங்கே ஒரு குளத்தை பார்த்தேன் எப்படியா அந்த குளத்தில் மட்டும் குச்சிய நம்ம உயிரை காப்பாற்ற வேண்டிதான் அங்கே ஒரு சின்ன ஒரு பாண்டு இருக்குங்க ஓஹோ எங்க எங்க அங்கே பாருங்க நம்ம ஃபிஷ்ஷில் சொஞ்சிச்சுங்க தெரியுதா உங்களுக்கு ஓ இன்னும்
எங்க இப்போ இது உடஞ்சிரும் போல இருக்கு, இன்னும் கொஞ்சம் வந்து வேகமாக ஏதோ ஊன்ட்டோனா வஞ்சிரும் போல இருக்கு. ஆத்தி ஆடா எனக்கு வந்து எனக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு இந்த இல்லை இது ஆக்சுவலி வந்து எனக்கு நான் என்ன பிளான் பண்ணேன்னா தெரியும், இங்கே வந்து ஒரு குளம் இருக்கு நம்ம நான் யோசித்தேன், சரி ஏதோ ட்ராம்பலைன் இருக்குது போல கீழே நான் யோசித்தேன் எப்படி போகிறது, சரி ஓகே பாடம் ஒரு உடையிடமா இருக்குது நம்ம ட்ராம்பலைன் குச்சா கரெக்டாக ஐயோ எப்படி என் மூளை வேலை செய்து போகிறாங்களே, என் மூளை நினச்சா நீங்கள் பெருமையாக இருக்கியா, சரி சும்மா தான் சொன்னேன் ஃப்ளூக்கில் நினச்சி ஒத்துக்கிறேன், இஸ் ஓகே இஸ் ஓகே சரி ஓகே. இப்போ நான் வந்தையா தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம். எங்கடா என்னடா அது ஆ முட்டுச்சந்து போல இருக்குது, எங்க தப்பிக்கிறதுக்கு வழி இல்லைங்க, ஆத்தி எவனாவது ஏதாவது கண்ணை திறந்து அண்ணனுக்கு வழி காமிக்கடா, ஏதோ ஒரு ஓட்டை இருக்குது உள்ளே போகுமா, இந்த ஓட்டையை நம்பி போகலாமா, ஒரு வேளை பாத்ரூம் ஓட்டையாக இருக்குமோ இல்லைனா காவா ஓட்டையா, ஏன் இது என்ன ஓட்டைன்னு தெரியல, பாத்ரூம்குள்ளே போயிட்டு நினச்சிவோங்களா ஃப்ளஷ் பண்ணி நம்மளை கொண்டுருவானுங்க, இல்லைனா வந்து பாத்ரூம் அந்த சிங்கில் போயிட்டு நினச்சிவோங்களேன், கையை விட்டு பிச்சியே சில ஜீவன்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பவுலில் போடுற ஜீவன்களும் உண்டு ஓகேங்களா, எங்கே போகிறோன்னு தெரில, ஏங்க காவாங்க பரவாயில்ல காவாக்காத ஒன்றுமே, ஆனால் அந்த பாத்ரூமுக்கு போகல அது வரைக்கும் நல்லது, இந்த மனுஷங்க கண்ணில் சிக்கினாலே நமக்கு ஆபத்து தாண்டா. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்து போவோம், பார்த்து 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 ஓகே இப்படி இப்போ நான் இங்கேருந்து எப்படி போகிறது ஓகேங்க. அப்புறம் பார்க்குற வந்து பார்த்திங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து இந்த கேம் மாறுறேன், உங்களுக்கு பார்க்க ஈஸியாக இருக்குது பட் இது உண்மையே சொல்கிறேன் கொஞ்சம் எப்படி சொல்ற லேட்டாக கொஞ்சம் கஷ்டமான கேமு. எனக்கு ஏன் கஷ்டமாக இருக்குன்னா வந்து நீங்கள் பிசியில் வழக்காமல் ஆடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பட் நான் வந்து பிசிக்கே புதுசு ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் வந்து பிசி கேம் கேட்டிங்களா, ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசி பில்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கேமும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கை வர மாட்டேங்குது ஓகேங்களா, பிசி எப்படி சொல்கிறது நான் நியூ ஓகேங்களா புதுசாக இருந்தனால எனக்கு கை வர மாட்டேங்குது. ஸோ கஷ்டப்பட்டு ஆடுறல லைக் பண்ணி விட்ருங்க. சரி ஓகே இப்போ நம்ம வந்து எப்படியாவது போகணுமே, எங்கே எப்படிங்க போகிறது, குதிக்க முடியுமா, குதிச்சிடலாம் எப்படி ஏங்க அந்த ஆமாங்க ஆமாங்க நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லி கொடுத்தானுங்க மவுஸை மேலே அழுத்துனா குதிப்பான்னு சொல்லிட்டு தம்பி குச்சிரா எப்படி ஓகே. இப்போ நம்ம வந்து அப்படியே தாண்டி தாண்டி போயிட வேண்டியதான், இதை இது தாண்டிடு தாண்டிடு இரு ஓ இரு 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 கொஞ்சம் முன்னாடியே குச்சி கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்க முன்னாடியே குச்சி கரெக்டாக பண்ணுவோம் வெயிட் பண்ணுங்க குதி ஐயோ இருங்க இருங்க கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடியே பண்ணோம் போல இருக்கு குச்சிடுறா கைப்புள்ளே ஓகே ஓகேங்களா. ஸோ இதையும் குச்சாச்சு, இதுதான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், ஆண்டவா ஆண்டவா என்னை காப்பாற்றிடு ஐயையோ இருங்க இருங்க பார்த்து போயிடலாம் பார்த்து போயிடலாம், பேனிக் ஆகாதா பேனிக் ஐயையோ பேனிக் ஆகாதன்னு சொல்கிற பேனிக் ஆகிறோம் வந்தாச்சு 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 ஓகே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வேறு வழி இருக்கா குதிச்சிடு எப்படி ஃப்ளூக்கு ஓகே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை இருக்கு அதுக்குள்ளே போய் வாழ்க்கையை வாழலாம், உள்ளே போட உள்ள போ உள்ள போ உள்ள போ சிரும்போ ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டைக்குள்ள வந்தாச்சு சிரும்போ இது என்ன எங்கே கூட்டு போகுது இல்லையே, ஒரு வேளை இப்போ நம்ம உண்மையிலே பாத்ரூமில் போயிடுவோமா, டேடே ப்ளீஸ் ராடி என்ன பாத்ரூமுக்கு மட்டும் கூட்டு போயிடாதீங்கடா, நீங்கள் என்னை இது கசாப் கல்ல போய் என்னை வெட்டி கூட போட்டுருங்கடா ஆனால் பாத்ரூம் கூட்டு போகாதீங்கடா, அந்த பானையில் என்ன வாழ முடியலடா ஓகே வேறங்க வந்துருக்குமே, இது என்ன இடம் இது இன்னொரு ஓட்டை ஏன்னா ஓட்டை ஓட்டையாக போயிட்டுருக்கு, இதேமாரி போனால் நம்ம வாழ்க்கையை ஓட்டையிடும் போல இருக்கு அதாவது ஜீரோ ஆகிடும் போல இருக்கே, சரி போவோம் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் என்ன தான் ஆக போகுதுன்னு பார்த்துருவோம், எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு முடிவு வரதானே போகுது, இப்போ வந்தால் என்ன அப்புறம் வந்தால் என்ன பிளாக்கேஜ் என்ன இது ஏதோ ஒரு பாக்ஸ்குள்ளே வந்துட்டோம் ஏங்க, அங்கே ஏதோ ஒருத்தன் ஜெட்டி போனதை வந்து பார்த்தீங்கன்னா காரை தொச்சிட்ருக்கான், டேய் ஏன்டா காரை தொலைது தான் நேரமான உனக்கு கண்ட்ரி ப்ரூச் அண்ணன் தப்பிக்கிறேன் தெரில உனக்கு ஆனால் பார்த்துட்டா நினைக்கிறேங்க ஊன்றோம் ஊன்றோம் ஊ அப்படின்றான், ஏன் என்னடா ஊன்ற என்னது மை பக்கெட்டு ஆனால் பிச்சைக்கார பையில டேய் உர பக்கெட்டு தானே கடையில் போய் வாங்கிக்கோடா எங்கள் பக்கெட்டு துரத்திட்டு வராங்க டேய் பிச்சைக்கார பையில டேய் அடங்கொய்யா ஒரு பக்கெட்டு கடை துரத்திட்டு வர என்னது ஐ எம் கன்ஃபியூஸ்டு போடாங் அசிங்கமாக திட்டிடுவேன் ஏன்டா என் வெக்கமால தட்டி விட்ற ஷிட் கண்ட்ரி ப்ரூச் ஓகேங்க பார்க்குறவங்க வந்து லைக் பண்ணி விடுங்க எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நேரம் ஓடிடுவோம் எப்படியே எது ஹேவான் இங்கே பாருங்களேன் ஹேன்றான் என்னடா ஹே ஏ பேண்ட்டு போனாங்கிட்டு முட்டா தலையா ஏண்டா ஒரு மீனுன்னு பார்க்காம தட்டி விட்ற பார்த்தியா அப்படின்னா நல்லா வருவேடா ஹேன்ற பாருங்களேன் ஹே ஹே இவன் வாய்ஸ் இப்படி தாங்க சத்தியமாக இருக்கு கேமில் ஹே அப்படின்றான் திருப்பி வந்து ஹே அப்படின்றான் என்னடா டே என்ன என்ன மீன் தப்பிது தெரில எது கம்பேக்கு எப்படியே நாங்கள் தப்பிப்போம் நாங்கள் உங்ககிட்ட வந்து மாட்டிக்கணும் கம்பேக் ஆகிருக்கு டேய் போட்டா போட்டா கம்பேக்கு நாங்கள் வந்து கம்பேக் கொடுப்போம் வேணால் திரும்ப போக மாட்டோம் சீரும்படா எப்படியாவது ஏதோ குளத்தை பார்த்து உச்சிரா கைப்புள்ள திருப்பி பாருங்களேன் ஹேவான் டேய்
இந்த மாதிரி சொல்லியிருந்த அப்புறம் வந்து உன்னை இதுன்னு சொல்லி திட்டிடுவேன், அமைதியா ஓகேங்களா? ஸோ பார்க்குற வந்து பார்த்தீங்கன்னா டக்கு லைக் பண்ணி விடுங்க, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். என்னது ப்ளீஸு ஸ்லோவா ஸ்லோ அதே தான் நானும் உனக்கு சொல்கிறேன், நீ ஸ்லோவா வாடா முட்டா மண்டையா. எப்படி வந்தாச்சு குச்சிடு? எஸ், விடுதலை இந்த மனிதர்கிட்டே இருந்து விடுதலை, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது இந்த கேமில், இன்னும் 4-5 பார்ட் வரும். ஸோ அடுத்த பார்ட் வேணும் அப்படின்னு வந்து மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா வி வாண்ட் ஃபிஷ் பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் போடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டு அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேரே பண்ண மாட்டீங்க, ஸோ ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பார்ட் என்னென்னா நல்லா ஆதரவு கொடுங்க, ஓகேங்களா? கமெண்ட்டில் வந்து வேணும்னு சொல்லி நல்லா ஆதரவு கொடுங்க, நான் கண்டிப்பாக போடுவேன். ஓகே, பாய் ஃப்ரம் விட்டிஜி, பாய் 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 பாய். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க.